செம்பா சாமியாட போறான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ பேயாடுனா எப்படி இருக்கும்? கோவில் ஃபங்க்ஷன்லயா ஆடட்டும், ஆடணும். அவ டான்ஸ் பண்றா, அதுலயே அவள காலி பண்றோம். சூப்பர் கா. அண்ணி, நீங்க சொன்ன ஐடியாலாம் சூப்பர் தான். ஆனா எல்லாரும் முன்னாடியும் செம்பாவ எப்படி ஆட வைப்பீங்க? அத என்கிட்ட விட்டு. அப்போ எனக்கு என்ன ஆர்டர், நான் என்ன பண்றது? அண்ணி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். உன்னோட புத்தி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல நந்தினி, நான் ஏய், நீ அப்படி இப்படி அது இதுன்னு ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டேனா எல்லா தப்பும் நம்ம தலைமையில விழுந்துரும். அதான் நான் என்ன சொல்ல வரேனா, அப்புறம் நம்மள இங்க இருந்து துரத்திடுவாங்க. அப்புறம் நாம எல்லாருமா வடபழனி கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை பிச்சைதான் எடுக்கணும். அதனால நீயா எதுவுமே செய்யாத. அண்ணிக்கிட்ட இருந்து சிக்னல் வர வரைக்கும் அமைதியா இரு. சிக்னல் கிடைச்சா ஏதாவது செய். ஓகேவா? ஓகே ஓகே. இங்க பாரு, இன்னொரு விஷயம், நல்லா மண்டையில ஏத்திக்கோ. செம்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கார்த்திக் ஒன்னதான் முதல்ல பிடிப்பான். நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த கார்த்தியோட கைய உடைச்சிருவேன். செம்பா இந்த வருஷத்து பூஜையிலேயே அவ்வளவுதான். ஜஸ்ட் சிக்னலுக்காக தான் வெயிட்டிங். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் எந்த எப்படி பார்க்க சரியில்ல, மகாலட்சுமி மாதிரி இருக்க. இத இப்படி வைக்கணும், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. தேங்க்யூமா. அப்பா, ஹவ் இஸ் மை டிரஸ்? சூப்பர், அழகா இருக்கு. என்னது இது, கரப்பம் பூச்சிக்கு கம்பளி போத்துன மாதிரி. அப்பா, அவ கலரை பாத்தீங்களா? சிங்கிச்சா சிங்கிச்சா பாருங்க. பாவன, நீ மட்டும் என்னடா பாண்டா கரடிக்கு ஜிப்பா போட்ட மாதிரி இருக்கு. சும்மா இருடா, பிச்சு புடு. என்னடி பாருங்க மாவன. வாங்க மாப்பிள்ள. ஹே, என்ன மாப்பிள்ள, என்ன மாதிரி டிரஸ் போட்டிருக்கீங்க? வழக்கமா நானும் மாமா தான் இந்த கெட்டப்ப போடுவோம், ஆனா நீ தான் எனக்கு புதுசா போட்டிருக்க. மாமா, ஜிப்பா வேஸ்டில் கார்த்திக் அஸ்தலா இருக்கான்ல. சூப்பரா இருக்கான் பாவன். தேங்க் யூ. கேட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, அத்த சத்த போட்டுட்டு இருக்காங்கல்ல. வாங்க. வரணும்ல, பொம்பளைங்க மாதிரி இருக்காதீங்க. ஏய், என்ன சொல்ற நீ? புறப்படுறதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அத சொன்னேன். வருஷம் வருஷம் போறதானே இப்படி அழட்டிக்கிற, கொஞ்சம் தள்ளி இருப்பா. இது வேற ஒண்ணு, ஒழுங்கா நிக்க மாட்டேங்குது. செம்பானி மட்டும் இருந்திருந்தா ஒழுங்கா கட்டி விட்டுருப்பாங்க. செம்பா எங்க போனா? அப்பா, அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு மண்டப வேலையில பாக்க போயிட்டாங்க. எதுக்கு இப்ப ஓவரா சீன் போடுற? அதானே, காலையில எழுந்திருச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போயிருக்கலாம்ல. எல்லாத்துலயும் முன்னாடி போய் நிப்பா. என்ன நீ பேசுறீங்க? மத்தவங்க மாதிரி ஒன்னும் செம்பானியும் நோகாம நோம்பு கும்பிடுறவங்க இல்ல.
அவங்க என்ன நாள் ஃபுல்லா தூங்கி உங்கள மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸா பண்றாங்க? அவங்க இல்லனா இந்த மண்டபத்து வேலைய வேற யாராலயும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க முடியாது. நாங்கலாம் என்ன டம்மி பீஸா? தெரிஞ்சா சரி. ஹே வினோதினி, ரொம்ப ஓவரா பேசுற. நான் ஒண்ணு ஓவரா பேசல. உங்க மனசுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உங்க தூங்கி வழியிற மூஞ்சியும் அதை மறைக்க நீங்க போட்டிருக்கிற மேக்கப்பும் ஏதோ சொல்லுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. செம்பா, நீ டெய்லி காலையில எழுந்து பூஜை மண்டபத்துக்கு போய் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் என்ன செம்பா தனியாவா பாக்குறா? துணைக்கு வர எல்லாருமே என்னோட அண்ணிங்க மாதிரியும் என் அக்கா மாதிரியும் இருந்தா செம்பா மட்டும் என்ன பண்ணுவா? நம்மதான் வீட்லயே வேலை செய்யறதில்ல, மண்டபத்திலயே போய் செய்ய போறோம். இங்க வேணா பரவாயில்ல, மண்டபத்திலயாவது போய் செய்யலாம்ல. அதை விட்டுட்டு கூற மட்டும் சொன்னா எப்படி? செம்பா அன்னைக்கு மத்தவங்க மாதிரி எல்லாம் உட்காந்து மேக்கப் போடலாம் டைம் இல்ல, அதனாலதான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செம்பா சாமியாட போறான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ பேயாடுனா எப்படி இருக்கும்? செம்பாவை அண்ணி என்ன சொல்றாங்களோ அத மட்டும் நீ செஞ்சா போதும். உன்னோட புத்தி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல நந்தினி, நான் ஏய், நீ அப்படி இப்படி அது இதுன்னு ஏதாவது ஏடாகுடமா பண்ணிட்டேனா எல்லா தப்பும் நம்ம தலைமையில விழுந்துரும். அதான் நான் என்ன சொல்ல வரனா, அப்புறம் நம்மள இங்க இருந்து துரத்திடுவாங்க. அப்புறம் நாம எல்லாருமா வடபழனி கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை பிச்சை தான் எடுக்கணும். அதனால நீயா எதுவுமே செய்யாத. அண்ணிக்கிட்ட இருந்து சிக்னல் வர வரைக்கும் அமைதியா இரு. சிக்னல் கிடைச்சா ஏதாவது செய். ஓகேவா? ஓகே ஓகே. இங்க பாரு, இன்னொரு விஷயம், நல்லா மண்டையில ஏத்திக்கோ. செம்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கார்த்திக் ஒன்னதான் முதல்ல பிடிப்பான். நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த கார்த்தியோட கைய உடைச்சிருவேன். யார்கிட்ட கதை விடுற? நீ எதை மேட்ச் பண்ண அலையறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா வா. என்னக்கா நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? உன்னை மட்டும்தான் நாங்க யாரும் நம்ப மாட்டோம். எந்த செருப்போட இருக்கியோ அத அப்படியே போட்டுட்டு வா, ஒன்னும் ஆகாது. ஏய், திரும்பவும் எந்த தப்பையும் பண்ணி தொலைச்சிடாத. சஞ்சய், நீ பண்ற தப்பால எங்க பிளான் ஃபெயில் ஆயிடும். ஏற்கனவே கார்த்திக் நம்ம மேல செம்ம காண்டில் இருக்கான். அப்பா மாமா இல்லக்கா, நான் சின்னதா தான் யோசிச்சேன். இந்த கேம் வேற நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்கு. இந்த செம்மா வேற பூஜை வேலை எல்லாத்தையும், அதாவது பிரசாதம் சமைக்கிறது, பந்தல போடுறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணி எல்லாரையும் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அதான்க்கா, இந்த டைம்ல தனியா இருக்கா, இந்த டைம் யூஸ் பண்ணி. ஏய் நிறுத்து, ரொம்ப யோசிக்காத. எதையாவது பண்றேன்னு சொல்லி தயவு செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாத.
நீ பண்ற தப்பால நாங்க மாட்டிக்க கூடாது. செம்பாவை இந்த பூஜையில வச்சு பழி வாங்கினாதான் நம்ம மேல சந்தேகம் வராது. இத விட்டுட்டோம் அப்புறம் இதோட ஒரு வருஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனாலதான்க்கா நானும் அப்படி யோசிச்சேன். ஏய், உன் மூளையே புளியங்கொட்டை சைஸ் தான். அத வச்சு நீ ஒண்ணு யோசிக்க வேண்டாம். உனக்கும் சேர்த்து நான் யோசிச்சுக்கிறேன். நான் சொல்லாம நீ ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது, புரிஞ்சுதா? வெளியில கார் வெயிட் பண்ணுது, வந்து சேரு. நான் சஞ்சய்டி, ஒத்த தல ராவணனா உன் தலை மேல ஏறி நின்னு எப்படி டான்ஸ் ஆறன் மட்டும் பாரு. இது சத்தியம், உன்னை எந்த கார்த்திகாலையும் வந்து காப்பாற்றவே முடியாது. செம்பா, முக்கியமானவங்களை இன்னும் வர காணுமே. யார் ஆண்டி? லக்ஷ்மி அதம்மா சொல்றேன். பூஜைக்கு வேற டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் வரல? லக்ஷ்மி இல்லாம எப்படி பூஜை ஆரம்பிக்கிறது? வருவாங்க ஆண்டி. ஆண்டி இதோ வந்துட்டாங்க. நினைச்சிட்டேன் அதை விட உன்ன சாதாரணமா நினைச்சிட்டேன், அதுக்காக தான் சொல்றேன், மன்னிச்சிடு. என்ன சொல்ற? பின்ன எதையுமே யோசிக்காமலா நீ செம்பாவ மருமகளை ஏத்துட்டு இருந்திருப்ப? நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, அர்த்தம் இல்லாம ஒரு காரியம் பண்ணுவியா? பூஜையோட அத்தனை வேலைகளையும் செம்பா எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கா தெரியுமா? நான் உண்மையிலே சொல்றேன் லக்ஷ்மி, இதுக்கு முன்னாடி நாமளே இப்படி ஒரு பூஜையை நடத்தினது இல்ல. எல்லாம் செம்பாவோட உழைப்பு தான். செம்பாவ நான் ஏன் இந்த குடும்பத்தோட மகாராணின்னு சொன்னேன்னு இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? ஒரே நாள்ல செம்பா இந்த ஏரியாவிலேயே பிரபலம் ஆயிட்டா. அதே வேகத்துல அசிங்கப்படுவான். கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்கிட்டோம் அக்கா, உங்களுக்கெல்லாம் ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான். செம்பாவை நெருக்க செய்வோம்ல, அப்ப எல்லாரும் கைத்தட்டுறதுக்கு தயாராயிடுங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. பூஜைக்கான கூட்ட பிரார்த்தனை இப்போது ஆரம்பமாக போகிறது. வராதவர்கள் எல்லாம் சீக்கிரம் எங்களோடு மண்டபத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் பொறுமா, செம்பா வந்துட்டு இருக்கா, அவ வந்த பிறகு ஆரம்பிச்சிடலாம். Thank you.
அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே சிம்பா பார்க்க தேவதை மாதிரி இருக்க. எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. அண்ணே, இவளுக்கு உலக அழகி பட்டம் கொடுக்கணுமா? பின்ன இந்த மொக்க ஃபிகருங்களுக்கு முன்னால ஒரு சப்ப ஃபிகர் வந்தா ஆச்சரியமா தானே இருக்கும். அழுக்கு குளிக்காதவளுங்களாம் ஒன்று சேர்ந்து இந்த புளிப்பு முட்டாய்க்கு பட்டம் கொடுக்குதுங்க. வேற வேலை இல்லை, விடு. அத்தை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப அம்மனுக்கு பூஜை பண்றதை விட்டுட்டு இப்ப எதுக்கு எல்லாரும் செம்பா கரைச்சல பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே, டைம் வேற ஆகுது, பூஜையை சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். என் பொண்ணு வேற ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா, எனக்கே பசிக்க ஆரம்பிக்குது. வாங்க எல்லாரும் போவோம். சரி வாங்க, போலாம். சரி வாங்க. எல்லாரும் அம்பால நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. எல்லாரும் கையில இருக்கிற புஷ்பத்தை அம்பாள் மேல போடுங்க. அழகா, உங்களை தவிர வேற யாரும் இந்த பூஜையை செஞ்சிருக்க மாட்டா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. நம்ம ஏரியா துர்க்கை அம்மன் பூஜையை முன்னிட்டு இப்போ கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக போகிறது. முதலாவதாக இப்போ தங்க ஊதுர போட்டி நடைபெற போகிறது. சங்கனா உடனே நம்ம ஊர்ல கெட்ட விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது ஒரு நல்ல விஷயம். இந்த போட்டிக்கு பெயர் கொடுத்த அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல்றீங்க? ஆமா, போட்டியில கலந்துகிட்டாலாவது பரிசு கொடுப்பாங்களாம். அப்போ ஜட்ஜா இருக்கிறவங்களுக்கு பொங்கலும் புளியோதரையும் தான். வேணா வேணா, போட்டியிலேயே நம்ம கலந்துக்கலாம். ஆனா அதுக்கு பேர் கொடுத்துருக்கணுமே. அப்பவே நம்ம ரெண்டு பேர் பேரையும் கொடுத்துட்டேன். ஓ,
அண்ணே, இதுல அந்த செம்ப வரமாட்டாளே. ஏ, அவ வந்து அவனுக்கு பயமா? சாச்சா, எனக்கு என்ன பயம்? இல்ல அண்ணே, எல்லாத்துலயும் அவதானே வந்து முன்னாடி நிக்கணும்னு சொல்லுவா, அதனாலதான் நான் கேட்டேன். அவ வரத்துக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சிம்பானி, இங்க பாருங்க, உங்க பேரை நான் சங்கோதர போட்டியில கொடுத்திருக்கேன். என்ன வினு? என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிம்பா, உன்னால முடியும்னு நம்பு. இல்ல சின்னையா, அது எனக்கு வந்து. நீ பேசவே கூடாது, நான் என்ன சொன்னாலும் செய்யறேன். வினு, அண்ணா இப்ப இருந்து செம்பாவும் உன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. எல்லா போட்டியிலயும் கலந்துக்க வைக்கிறது உன் பொறுப்பு.